Hi friends, welcome to our channel. Today வந்து என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வந்து செவ்வாழை பழம் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் friends. Pregnancy timeல வந்து செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் அந்த pregnancy woman-க்கும் அந்த baby-க்கு வந்து என்னெல்லாம் benefit இருக்குன்னு பார்க்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். Hi friends. In the video, we வந்து கற்பிணிகள் வந்து pregnancy time வந்து இந்த செவ்வாழை பழம் எடுத்துக்கொள்வதால் அவங்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் friends. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. First வந்து இந்த pregnancy try பண்ணவங்க வந்து இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். அவங்க வந்து அந்த கருமுட்டோட வளர்ச்சிக்கு வந்து இது பெரிதும் உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இது வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து எந்த வகையில் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா வந்து விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீசியம், காப்பர், கால்சியம், புரோட்டீன் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு 3 days வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா அமினோஸ்களும் வந்து இதில் நிறைய இருக்குது. அதனால வந்து இது இதில் உள்ள நியூட்ரிஷன் சத்துக்களும் நிறைய இருக்குதுனால வந்து குழந்தையின் நரம்பு வளர்ச்சிக்கு வந்து இந்த செவ்வாழை பழம் வந்து பெரிதும் வந்து உதவுகிறது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நிறைய வந்து போலிக் ஆக்சைடும் இரும்பு சத்து இந்த செவ்வாழை பழத்தில் இருப்பதால் வந்து இது வந்து குழந்தையின் வந்து எடையை வந்து அதிகரிப்பதுடன் குழந்தையின் வந்து முழு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து பெரிதும் உதவுகிறது. அடுத்தது வந்து இதில் உள்ள வந்து விட்டமின் சி, இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள விட்டமின் சி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்து பெண்களுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அவங்க வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இந்த செவ்வாழை பழம் வந்து அதிகப்படுத்துகிறது. அடுத்தது வந்து இந்த செவ்வாழை பழத்தில் வந்து பொட்டாசியத்தின் அளவு வந்து கரெக்டாக அந்த லெவல் வந்து என்ன பண்ணதுன்னா வந்து இந்த செவ்வாழை பழத்தில் வந்து கரெக்டாக இருப்பதனால வந்து கர்ப்ப காலத்தில் வர வந்து மலச்சிக்கலை வந்து இந்த வந்து செவ்வாழை பழம் வந்து சரி செய்கிறது. மலச்சிக்கல் நல்லா அவதிப்படுவாங்க. இதை வந்து வீக்லி 3 days வந்து எடுத்துட்டா வந்து அவங்களோட அந்த மலச்சிக்கல் வந்து சரியாகும். அடுத்த நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள வந்து கால்சியம், இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள கால்சியம் வந்து இந்த கர்ப்பிணி பெண் அந்த கால்சியம்னாலே பொதுவாக வந்து எலும்புகளுக்கு வலு கொடுக்கிறது வந்து கால்சியம் சத்து தான். இது வந்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இந்த கர்ப்பிணிகளுக்கு இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள கால்சியம் வந்து அவங்களுடைய வந்து இடுப்பு எலும்பை வலுபெற வைப்பதுடன் கருவியில் உள்ள குழந்தையின் இடுப்பு எலும்பையும் வலுபெற செய்கிறது. அப்புறம் வந்து குழந்தைகளின் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது பெரிதும் உதவுகிறது. அடுத்தது வந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடுவதால் வந்து அதில் உள்ள வந்து போலிக் ஆக்சின் லெவலும் வந்து ஹீமோகுளோபின் லெவலும் வந்து அதிகரிக்கும். அப்படின்னா வந்து இந்த செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிடுவதால் வந்து அல்ல வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் அந்த பெண்களுக்கு வந்து இந்த போலிக் ஆக்சிட் லெவலும் வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவலும் வந்து அந்த வந்து அதிகரித்து வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாழை பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி உமன் வந்து அதை வந்து சாப்பிட்டா வந்து அது அவங்களுடைய வந்து இரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க வந்து இதை வந்து பெரிதும் உதவுகிறது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த கருவின் வளர்ச்சிக்கு ஒரு கரு வந்து அது ப்ரெக்னென்சி டைமில் வந்து ப்ரெக்னென்சி உமன் வந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டா வந்து ஒரு கருவோட வளர்ச்சி அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி உமனுக்கும் இந்த எல்லா வித சத்தும் கிடைக்கும். அந்த கருவி வந்து வளரக்கு தேவையான எல்லா வித சத்தும் வந்து இந்த செவ்வாழை பழத்தில் வந்து இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த பழத்தை வந்து வெயிட்டு குறைவாக இருப்பாவையெல்லாம் அவங்க வந்து வெயிட்டு குறைவாக உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா வெயிட் லெவல் அதிகரிக்கும். அப்புறம் வந்து குழந்தைக்கு வெயிட்டு கர்ப்ப காலத்தில் வந்து அந்த ப்ரெக்னென்சி உமனோட அந்த வயிற்றில் வளர குழந்தைகளுடைய வெயிட் வந்து குறைவாக இருக்கும், அவங்க வந்து சாப்பிடலாம். அது மாதிரி சுகர் லெவல் குறைவாக உள்ளவர்கள் வந்து வாரத்திற்கு வந்து ஒரு
மூன்று முறை வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டால் வந்து அவங்களோட வந்து வெயிட்டு அப்புறம் வந்து சுகர் லெவல் எல்லாம் வந்து நார்மல் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து குழந்தையின் பிரெயின் டெவலப்மெண்ட்டு, இரத்த ஓட்ட, நரம்பு வளர்ச்சிக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த செவ்வாழைப்பழம் வந்து பெரிதும் உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து வீக்லிஸ் வந்து டெய்லி தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. வீக்லிஸ் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே வந்து ஒரு 3 பழமாவது மேக்சிமம் சாப்பிடணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெயிட் நிறையமாக இருக்கவங்களும் பிள்ளைக்கு வெயிட் அதிகமாக இருக்கவங்களும் வந்து இந்த இதை செவ்வாழைப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து கர்ப்ப காலத்தில் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.